ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம், நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நாளாக ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு நண்பர் வந்து சாம்பார் வச்சு காட்டுங்க மாமி ஸ்டைலில் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாரு. டிலே பண்ணதுக்கு சாரி நண்பா. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். சிம்பிளான சாம்பார் வைக்கிறது எப்படின்றது வாங்க பார்க்கலாம். இது அவரக்காய் சாம்பார். இதே பேசிக்கில் வந்து முள்ளங்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், இதாவது காய் வந்து நீங்கள் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். பட் பேசிக் வந்து இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சாம்பார் வந்து சாப்பிட மாட்டா, சாம்பாரை வந்து எல்லோரும் குடிப்பான், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் இட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு நல்லா சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து யூஸ்வலாக எப்பவும் சொல்கிற போல தான், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிள்ளை தழை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தக்காளி, வெங்காயம் இது நல்லா வந்து உங்களுக்கு வந்து, ஏன் நான் குக்கரில் போட சொல்கிறேன் அப்படின்னா குக்கர் நம்ம வந்து விசில் வைப்போம், ஸோ அதனால் ஈஸியாக உங்களுக்கு வந்து குக் ஆயிரும். சில பேர் வந்து பூண்டு சேர்க்க மாட்டான், ஆனால் நீங்கள் பூண்டு ஒன்று வந்து போட்டேல் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். பட் பூண்டு சாப்பிடாதவா பூண்டு வந்து சேர்த்துக்காதேல். ஆனியன் போட்டுக்கோங்க, தக்காளி எல்லாமே ஒரு ஒன்று ஒன்று. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மார்னிங் வந்து இந்த சாம்பார் வந்து நீங்கள் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூனுக்கும் யூஸ் ஆகும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல டேஸ்டியான ஒரு சாம்பார் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். காயும் வந்து கூட சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து அவரைக்காய் சேர்க்குறேன். ஸோ அவரைக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவரைக்காவை சேர்த்துண்டு நல்லா கிளறி விட்டுடணும். எப்போவுமே வந்து வதக்கும் போது காயும் சேர்த்து நீங்கள் போட்டு வதக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காயும் சீக்கிரம் உங்களுக்கு அந்த ஆயிலில் வந்து வதங்கிரும், அப்போ சீக்கிரம் குக் ஆயிரும் உங்களுக்கு. கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி இல்லை கடையில் அரைச்ச மஞ்சள் பொடி, இது நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து கடையில் வாங்குறது தான் இருக்குது அப்படின்னா ஓகே, பட் இது நான் ஆற்றுல ப்ரிப்பேர் பண்ண சாம்பார் பொடி. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து சாம்பார் பொடி சேர்த்தேல் அப்படின்னா கால் ஸ்பூன் சீரகப்பொடியும் கால் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மெயின் வந்து இதில் பார்த்தேன் அப்படின்னா புளி தண்ணீர் வந்து மஸ்ட்டு. ஸோ புளி தண்ணீர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணும். ஒரு அரை எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி தண்ணீர் வந்து போதுமானது. இந்த தேங்காய் பேஸ்டில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சமாக தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி அந்த சாம்பாரோட சேர்த்துருங்க. இது வந்து நல்லா ஒரு ஃபைனாக வந்து அரையணும். பருப்பு வந்து சாம்பாருக்கு எப்போவுமே நம்ம தால் வந்து துவரம்பருப்பு தான் எடுக்கணும். துவரம்பருப்பு மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும், நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்கும். ஸோ துவரம்பருப்பு போட்டுட்டு நல்லா நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டி கிடைக்கும். ஃபைனலாக ஒரு துண்டு வெல்லம் வந்து போட்டுக்கோங்க, அதுதான் ஹைலைட். சாம்பாருக்கு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறது இது தான். ஸோ விசில் வந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. விசில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு, அதாவது நீங்கள் போடுற விசிலில் பொறுத்து. இப்போ குக்கர் சில பேருக்கெலாம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்கும், சில பேருக்கு வந்து ஸ்லோவாக அடிக்கும். ஸோ விசிலில் பொறுத்து. நான் வந்து என்னோடய குக்கருக்கு வந்து ஒரு விசில் விட்டாலே பருப்பு வந்து நல்லா குழஞ்சிரும். ஸோ அந்தளவுக்கு நல்லா நின்று வந்து அடிக்கும் விசில் வந்து ஒரு விசில் அடித்தாலே. ஸோ நல்லா குக்காயும் பருப்பு
நன்னா குக் ஆகி அந்த விசிலோடு சேர்ந்து அந்த ஸ்மெல், சாம்பாரோட ஸ்மெல் நன்னா வீடு ஃபுல்லாக அடிக்கும். ஸோ வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி யூஸ் பண்ணுங்கோ, நன்னா மணக்க மணக்க பாருங்கோ. நான் இட்லி ஆக்சுவலி இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ரெடி பண்ணது, இதே தான் மத்தியானத்துக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்றது மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இது போல் சூப்பரான வீடியோஸில் நான் நெக்ஸ்ட் போஸ்டில் சந்திக்கிறேன். மறக்காமல் வாணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.